கொடியனூர்ல இருந்து இங்க முனுசாமி விநாயகர் சதுர்த்திக்காக வந்து இந்த களிமண்ல விநாயகர் செய்கிறேன். இது ஒரு லக்கி கணேஷ். இது இந்த லக்கி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளியனூர் பகுதியில் கிடைக்கிற சங்கராபர இறைவர் ஆற்றுலேருந்து கிடைச்ச களிமண்ணை வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இந்த களிமண் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகலை இல்லை குழந்த பேர் இல்லாதவங்க இந்த விநாயகர் வாங்கி ஒரு 48 நாள் வீட்டில் வந்து வழிபட்டதாங்கன்னா அதுக்கான நல்ல பலனாக கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளையர் தான் வந்து இந்த கணேஷ சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அது இது எப்படின்னா ஒரு மஞ்சள் எப்படி நம்ம பிள்ளையார் சாணத்தில் எப்படி பிள்ளையார் கொடுமோ அதே மாதிரி மாடல் தான் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறேன். எல்லோரும் நீங்கள் செய்து வீட்டில் வந்து எல்லோரும் வழிபடுறதுக்கு குழந்தைகள் எல்லாம் செய்ய வைங்க, பெரியவங்களும் செய்யுங்க, வெளியேறாமல் டிசைன் கீப் பண்ணுங்கள். ஒரு மஞ்சள் நம்ம எப்படி பிடிப்போமோ அது மாதிரி ஒன்று பிடிச்சிட்டோம். இது கோணு, இது தலைக்கு தும்பிக்கைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோன் பண்ணுறோம், ரெண்டு கை பண்ணுறோம் அதோட சின்னதாக, ரெண்டு துண்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அது இந்த விநாயகர். ரெண்டு காது பண்ண போகிறோம். காது வந்து ஒரு உருண்டையாக ரெண்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காலுக்காக ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ஒன்று உதவி போகிறோம். இப்போ விநாயகருக்கான எல்லா உபகரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்ன வந்து கையை வந்து இப்படி கழுவி இந்த மாதிரி துணியில் வேஸ்ட்டு துணியில் கையை துடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவதும் இன்னொரு தடவை இப்படி உருட்டுறேன், ஃபினிஷிங் ஆகும் கையை கழுவிட்டு தொடும்போது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஐஸ் குச்சியும் வேஸ்ட்டு பேனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐஸ் குச்சியில் இதை வந்து ரெண்டு கோடு போட போகிறோம். ரெண்டு கோடு போட்டாச்சு, மூணு பாகம் ஆகிடுது. மூணு பாகத்தில் எதிர்க்க வந்து வி மாதிரி அந்த கோடு வந்து கண்டினியூ பண்ணி வி மாதிரி கொண்டு வரோம். இது காலு உடம்பு தலை உள்ளே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த காலுக்காக ஒரு சின்ன பால் போல் ஓட்டணும் பார்த்திங்களா, அதை எடுத்து இப்படி ஒரு அழுத்தி அழுத்தி இப்படி இது பண்ணிங்கன்னா கால் ஒட்டிக்கும். அது நடுவில் என்ன பண்ண போகிறோம், ஒரு கோடு போட போகிறோம். அதில் நாலு லைன் பண்ண போகிறோம், அஞ்சு விரல் போல் ஆயிரும். இப்போ வேட்டி உடைய சுருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பெரிய கொண்டு தும்பிக்கைக்காக பண்ணாங்க இல்லைங்களா, அதை வந்து இந்த என்ன எடுத்து இப்படி பாதி அளவில் வச்சு இணைக்கிறோம். இப்போ இணைச்சோடனே என்னாச்சு, ஒரு தும்பிக்கை வந்துச்சு. எந்த வாட்டத்துக்கு வேணால் நீங்கள் திருப்பிக்கலாம். தும்பிக்கை வந்தாச்சு. இப்போ கை வைக்க போகிறோம். கையை கோடு கீழே, அதுமாரி இந்த கையை இந்த பக்கத்தில் போய் வச்சு கை எடுத்தாச்சு. இப்போ சின்ன துண்டு, இப்போ கைக்கு வந்து இந்த வாட்டரில் வச்சோம், துண்டு வந்து இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு அழுத்து, இப்படி வச்சு அதையும் ரெண்டு ஈக்குவலாக பார்டர் போட்டாச்சு. இப்போ காதுக்கு இந்த பால் போல் உருட்டி இருக்கும் இல்லையா, அந்த அதை வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்துறோம், ஒட்டிக்கும். இப்படி வேணாலும் அழுத்திக்கலாம். இந்த கையால் இதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு அழுத்து அழுத்துறீங்க. இப்போ பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து இந்த ஐஸ் குச்சி தான். ஐஸ் குச்சால் ஃபஸ்ட்டு சீக்கிரம் ரெண்டு கோடு போகிறோம். எடுத்து காதுக்கு ஒரு டிசைன் பண்ணுறோம், துண்டுக்கு ரெண்டு பார்டரு லைன் போட்டோம். அதேமாதிரி இந்த துண்டுக்கும் இப்படி ரெண்டு லைன் பண்ணுறோம். இப்படி மேல் ரெண்டு துண்டு பண்ணுறோம், இப்படி டிசைன் பண்ணுறோம், காது பண்ணியாச்சு. இப்போ உருவம் வைக்கிறோம். அப்புறம் இந்த கைக்கு வந்து ரெண்டு லைன் பண்ணால் வளையல் போல் வந்துடும். அதுலேயும் நாலு லைன் ஃபஸ்ட்டு மேலே தூக்கி அப்புறம் கீழே இறக்குற மாதிரி ஒரு மூணு லைன் பண்ணிங்கன்னா அஞ்சு விரல் போல் ஆயிரும். அதேமாதிரி இந்த ரெண்டு லைனு இப்படி ஒரு எடுத்து கீழே இறக்கி ஒரு மூணு லைன் பண்ணிங்கன்னா அஞ்சு விரல் போல் ஆயிரும். இப்போ வந்து கண் வைக்க போகிறோம். கண்ணுக்கு வந்து ஒரு அரை வட்டம் மாதிரி இப்படி வச்சு விட்டு சின்னதாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தந்தத்துக்கான ஒரு பள்ளம் வைக்கிறோம். இப்போ தந்தத்துக்கு வந்து வச்சாச்சு. தந்தம் ஒரு உடஞ்சதுனால இப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு நெத்தியில் ஒரு முகத்தில் ஒரு பூ போல் வச்சுக்கிறோம். இப்படி ஒரு லைன் பண்ணுறோம், இது பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம்,
ஒரு மூணு லைன் பண்ணிங்கன்னா பூசை படம் வந்துடும். அதுக்கும் ஒரு பொட்டு வச்சிடும். இப்போ பிள்ளையார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா?